உத்தரப்பிரதேசல எந்த சிட்டி வேணாவா, கேவலமா சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு ரோடு அங்க இருக்கிற ஒரு சிட்டி நீ காட்டு. உத்தரப்பிரதேசல எங்க போயிடுச்சு? நம்ம ஊர்ல வந்து சிமெண்ட் கான்கிரீட்ல வந்து ரோடு போடுவாங்க, இங்க வந்து செங்கல வந்து அப்படியே மண்ணுல பதிச்சுட்டு இருக்காங்க. அரை கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலதான் ஸ்ட்ரீட் லைட்டே இருக்கு. வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். கடந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில தமிழ்நாடு சீரழிஞ்சிருச்சு, குட்டிச்சோரா போயிடுச்சு, நல்ல சாலைகள் கிடையாது, பள்ளி கல்லூரிகள் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, தமிழ்நாடு மோசமாயிருச்சு அப்படின்ற ஒரு திட்டமிட்ட அஜெண்டாவை, ஒரு பரப்புரையை இத்தனை ஆண்டுகாலமாக நம்ம கேட்டிருப்போம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக சோசியல் மீடியா வளர்ந்த பிறகுதான் அதற்கான கவுண்டை நம்ம முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எப்படி ஒப்பீட்டு அளவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே இந்த 10 ஆண்டுகளாக தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதுவும் பெரிய பெரிய இன்டெலெக்சுவல்ஸ், பெரிய பெரிய ஆளுமை உள்ள நபர்கள் வந்து அது தொடர்பாக பேசும்பொழுது, அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது தான் இந்த உண்மை எல்லாமே நமக்கு வெளியே வருது. ஆனால் இன்னமும் சங்கிகள் அவங்களுடைய அந்த ஃபேக் அஜெண்டாவை தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்காங்க. அந்த ஃபேக் அஜெண்டாவை இப்போ ஆளுமைகள் இல்லை ஒரு அந்த துறையில ஒரு மிகப்பெரிய அறிவு படைத்த நபர்கள்லாம் வந்து இப்போ பஸ் பண்றது இல்லை, போற போக்கில் இன்னைக்கு விளாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு விளாக்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள், அங்கே போய் சும்மா டிராவல் பண்ணிருக்கக்கூடிய நபர்கள், அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, தமிழ்நாடு தொடர்பான சிறப்புகளை, தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் ஜெயரஞ்சனும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சாதாரண பிளாகர்ஸ், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இல்லாத, எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவும் இல்லாமல், ஏன்னா இன்னைக்கு ஜெயரஞ்சன் பேசுறது, பிடிஆர் பேசுறது எல்லாமே நம்ம திமுகவை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க கூட நம்ம கடந்து போகலாம். ஆனால் எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல், பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனும் இல்லாமல் சும்மா தமிழ்நாட்டிலிருந்து வெளியே டிராவல் பண்ணியிருக்கக்கூடிய டிராவலர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு அந்த மாநிலம் என்னவா இருக்குன்றதை தொடர்ச்சியாக டிராவலாக போடுறாங்க. இது எல்லாமே சங்கிகள் அடிச்சு விடுற அந்த பீலாவுக்கு ஒரு செருப்படியாக வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்ன, அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி அஸ்வத்தமன் அப்படின்ற ஒரு நபர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக நம்ம பட்வைசர் மாதேஷ், அப்புறம் இன்னும் பல வலதுசாரி சேனல்களில் உட்காந்து ஆத்து ஆத்து ஆத்திட்டு இருப்பாரு. நம்ம கந்தரவக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போகிற அளவுக்கு இருக்கும் அவருடைய உருட்டு எல்லாமே, அப்படி உருட்டிருப்பார். அப்படி அவர் ரொம்ப சமீமா விட்ட ஒரு உருட்டு தான் உத்தரப்பிரதேச பத்தி அவர் பேசியிருப்பார். யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் எப்படி தெரியுமா இருக்கு சாலைகள்லாம், வடிவில் கூட ரோட்ல சோத்த போட்டு குழச்சி அடிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து சாலைகள் வந்து டெவலப் பண்ணிட்டாரு. யூபி மாடல் அப்படின்றது வேற மாதிரி மாறிடுச்சு. நீ தமிழ்நாட்டில் பாருங்க, அவர் வந்து பேச தமிழா பேச நம்ம ராஜவேல் நாகராஜன் ஆஃபீஸில் போய் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. வர்ற வழி ஃபுல்லாக ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது, வேலை சரிக்கை வர முடியாது. சென்னையில் சொன்னால் நம்புவானா, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொன்னால் நம்புவானா? யூபியை போய் பாருங்கள் சார், எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள் சார். யூபி அப்படியே ரோடே வந்து அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது, சொத்தை போட்டு குழச்சி அடிக்கலாம், அந்த மாதிரி யோகி மாற்றிட்டாரு. யோகி அங்கே இருக்கிற கிராமம், அங்கே இருக்கக்கூடிய நகரம் எல்லாத்தையுமே தலைகளாக போட்டு திருப்பிட்டாருன்ற மாதிரி உருட்டியிருப்பாரு. இது என்னவா கண்மையாகும் மக்களுக்கு, எந்த ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு வீடியோவை கடந்து போகக்கூடிய நபர் ஏதோ அந்த சேனலை பார்க்குறாங்க, அவர் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ வருதுனா, ஓ ஆமா தானே, யோகி ஆதித்யநாத் எல்லாம் பண்ணியிருக்காரு போல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாக்கு தான் மொத்த இந்தியாவுமே வீழ்ந்துச்சு. கடந்த 2014 குஜராத்தில் பானாரும் தேனாரும் ஓடுது, குஜராத்தே மிளுருது, குஜராத்தே ஒளிருது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ராபகேண்டா முன் வச்சாங்க. ஆப்கிபார் மோடி சர்க்காரம் சொல்லாத வாயே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராபகேண்டாவை வலதுசாரிகள் முன்வைத்து தான் இத்தனை ஆண்டுகாலமாக அவங்க ஆட்சியில் இருக்கிறது, 10 ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு அஜெண்டா தான் இதுவும். யோகி ஆதித்யநாத் வந்து நீங்கள் ஹைப்பர் நேஷனலிசத்தை ஊக்குவிக்கக்கூடிய, நீங்கள் வந்து புல்டோசர் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தோட ஆட்சின்றது வேற மாதிரி இருக்கு. நீங்கள் யோகி ஆதித்யநாத் ரொம்ப சிம்பிளான மனிதர், காய் உடைய தான் அணிந்திருப்பார். இனிமே வந்து பிரதமர் நரேந்திர மோடியை கழட்டி விடுவாங்க, அவர் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு சிறந்த சனாதனியாக கிடையாது, அவர் சிறந்த லீடர்லாம் கிடையாது, யோகி ஆதித்யநாத் தான் பாருங்க காய் உடையில் இருக்காரு. இவர் தான் பாரதிய கலாச்சாரத்தை நம்ம கிட்ட காமிக்கிறாரு, இவர் தான் ஒரு உண்மையான இந்துன்னு இவர்கிட்ட வந்துட்டாங்க எல்லாருமே. அடுத்ததாக அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுற லீடரும் அவர் தான். அடுத்ததாக அவன் காட்டக்கூடிய மாடலுமே இந்த யூபி மாடல் தான். அந்த மாதிரி தான் யோகி ஆதித்யநாத் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக வந்து இவர் உருட்டியிருப்பார். ஸோ யோகி ஆதித்யநாத்துக்கு கொடுக்குற இந்த பில்டப்பை இன்னும் ஏற்றுவதற்கு, தமிழ்நாட்டில் அதற்கான மைலேஜை கூட்டுவதற்கு தான் இந்த மாதிரி அவர் உருட்டியிருப்பாரு. இதை வந்து ஒரு பையன் வந்து பஸ் பண்ணியிருக்காரு, எடிசன் விளாக்ஸ் அப்படின்ற ஒரு விளாகர், அவர் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து பஸ் பண்ணியிருக்காரு. யூபியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து என்ன மாதிரி இருக்கு, பள்ளி அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னவா இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருக்காங்க, அந்த ஊர் என்ன இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்னவா இருக்கு அப்படின்றதை அந்த பையன் வந்து காமிச்சிருப்பாரு. நிஜமாவே அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் அங்கே வந்து டெக்னாலஜியை போய் ரீச் ஆகல, ஸ்கூல்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கா, கிராமங்கள் இவ்வளவு மோசமா இருக்கா, கற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்ற அளவுக்கு அந்த கிராமம் பார்க்கும்போது இருந்தது, அந்த ஸ்கூல்ஸ் பார்க்கும்போது இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பிரின்சிபல்னு காமிக்கிறாங்க, ஹெச்எம்னு சொல்லி ஒருத்தர் காமிக்கிறாரு, டீச்சர்னு சொல்லி காமிக்கிறாரு, 8th படிக்கிற கிளாஸ்ல வந்து 8 பேர் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான ரீச் அப்படின்றது என்ன, அவங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ்டா இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன, மக்கள் படிக்கிறாங்களா என்னன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, அதாவது ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இவர் போய் ஒரு இடத்த தங்கியிருக்காரு, ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்துல வந்து கரண்டே கிடையாது, இன்னும் எலக்ட்ரிசிட்டியே போய் சேரல. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகள் தமிழ்நாட்டோட பின்னோக்கி இருக்காங்க அவங்க. அந்த ஊர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, இவர் போறதுக்கு இவருக்கு ஒரு ஃபேன் வச்சிருக்காங்க, சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அந்த ஃபேன் எப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு ஏதோ ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் வந்து ஒரு 4-5 இதுல அப்படி அப்படியே மாத்தி கொண்டு வந்து இவருக்கு வந்து சேர்த்துருக்காங்க. இவர் வந்து அங்க இருந்து விளாக் பண்றாரு, காமிக்கிறாரு. அந்த டைட்டிலே வந்து
முண்டாசப்பட்டி நம்ம பார்த்துருப்போம், முண்டாசப்பட்டி படத்துல வந்து ஒரு எவ்வளவு பிற்போக்கா மூட நம்பிக்கையோட கிராமத்துல மக்கள் வசிச்சுட்டு இருப்பாங்கன்றதை ரொம்ப சட்டையரா ஒரு படம் பண்ணிருப்பாங்க. அதான் டைட்டிலாவே கொடுத்துருக்காரு. ஊப்பில வந்து ஒரு முண்டாசப்பட்டி மாதிரி கிராமம் அப்படின்னு சொல்லிதான் அந்த டைட்டிலே கொடுத்துருப்பாரு. அண்ட் அதை தாண்டி அந்த ஊர் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னவா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்கு, நம்ம வந்து மக்களை வந்து குறைத்து பேசல, மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து நம்ம பேசலாம், அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை என்னவா வச்சிருக்காங்கன்றதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கு, நம்மளுடைய பார்வையா இருக்கு. அவங்க மேல ஏதாவது ஒரு அக்கறை இருந்து அவங்க வளர்த்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளவு மோசமாக, அவ்வளவு பிற்போக்காக இருக்கு அந்த ஊர், அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கும்பகோணம் ஃபயர் இன்சிடென்ட்லாம் அந்த பையன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணம் தீ விபத்து எல்லாருமே பார்த்துருப்போம், குழந்தைகள் வந்து எரிந்து போன அந்த சம்பவம், அந்த மாதிரி அவ்வளவு மோசமாக அந்த மாதிரி செட்டப் தான் இருக்கு ஸ்கூல்ஸ். இது வந்து அரசு நடத்தக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளியில அப்படி இருக்காங்க. அடுத்து 8th standard வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளியில 8 பசங்களாம் மொத்தமாக உட்காந்துருக்காங்க, 8th படிக்கிற பசங்க. அப்போ இதுதான் யூபியினுடைய மாடலாக இருக்கு. இந்த யூபி மாடலை தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் நல்லா தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மக்கள் கொடுக்குற காசுல நல்லா தின்னு கொடுத்துட்டு அவங்களுடைய அரசியல் இங்க வரணுன்றதுக்காக எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டை காவு கொடுக்குறாங்க அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த எடிசன் பிளாக்ஸ் அப்படின்ற பையன் வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிகல் அஃபிலியேஷன் இருக்கா, அவர் வந்து பிடிஆர் மாதிரி ஒரு பாரம்பரியமான 3 தலைமுறையா திமுக குடும்பத்திலேருந்து வராரா, இல்ல இது இது கூட சங்கியை அடிச்சு விடுவாங்க, இல்ல ஜெயரஞ்சன் மாதிரியான ஒரு பின்புலம் உள்ள நபரா கிட்டா, அப்படிலாம் கிடையாது. சாதாரண பையன் டிராவல் பண்ணி போனாரு, ஹானஸ்டா அந்த வீடியோ பண்றாரு, அவ்வளவுதான். அந்த ஊர் எப்படி இருக்கின்றது, எந்த ஊர் போனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு. ஸோ அவர் போய் பொலிட்டிக்கல் அஃபிலேஷன் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாம அந்த பையன் வந்து அதை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஊர் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றதை அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போற எல்லா விளாகர்ஸும் சொல்றது நம்ம கேட்டு இப்போ விஜய் சித்து அப்படிங்கிற விளாக், அவங்களுடைய விளாக் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கொல்கட்டா போயிட்டு சொன்னாங்க, எப்படியோப்பா நம்ம ஊர்ல பிறந்தோம், நம்ம ஏதோ படிக்க வச்சாங்க நம்மளை, நம்ம இருக்கு இந்த கவர்மெண்ட் எல்லாமே என்னதான் நம்ம குறை சொன்னாலும் என்னதான் ஒழுங்கா இல்ல பிரச்சனைன்னு சொன்னாலும் நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்க, ஊராடா இது அப்படின்னு சொல்லி கொல்கட்டா போகும்போது அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை, அங்கே சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு, அங்கே அவங்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்குன்றதை போறப்போக்கில் அவங்களுக்கு எந்த ஒரு அரசியலையும் அவங்க சார்ந்து நிற்கணும், இந்த அரசியலுக்காக குரல் கொடுக்கணும், இது நம்மளை பின்ன எடுக்கக்கூடிய அரசியல், இது வந்து நமக்கு தேவையான அரசியல்ன்ற அந்த புரிதலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஜென்ரலாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இப்படியான வசதிகள் இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் இதை குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க எதை நோக்கி நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க, எது அவங்களுடைய அஜெண்டான்றதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதே மாதிரி கடந்த ஆண்டு கூட நம்ம ஒரு வீடியோ வந்து பேசியிருப்போம், தமிழ்நாட்டில் வந்து காலை உணவு திட்டம்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட சமயத்துல தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னவா இருக்காங்கறதும், இதே மாதிரி வடநாட்டில் டிராவல் பண்ண மோட்டோ விளாகர்ஸ் பைக்ல டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க போகும்போது அவங்களுடைய போனை அடிக்கிறது, இல்லை மிரட்டி காசு கேட்கறது, குழந்தைங்க ரோட்ல நின்று அவங்கள்ட்ட இருந்து காசை பிடுங்கிறது, பணத்தை பறிக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடுற அந்த காட்சிகளையும் நம்ம காமிச்சிருப்பாங்க மோட்டோ விளாகர்ஸ். இதுவும் வட இந்தியாவில் டிராவல் பண்ணும்போது அப்படியே அவங்கள லாக் பண்ணி குழந்தைங்க வந்து பணத்தை மிரட்டி பிடுங்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்நிலை அப்படின்றது என்னவா இருக்கு, அப்போ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்நிலை அப்படின்றது அவ்வளவு மோசமாக இருக்கு, அவ்வளவு பின்னோக்கி இருக்கு அவங்களுக்கான வளர்ச்சின்றது. இதில் ஸ்கூலுக்கு போகிறது நம்ம ஊரில் எப்படி தானே, என்ன எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகணும்னா அந்த டைமில் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ரோட்ல யார் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் நம்மளே கேட்போம், நம்மளே ரோட்ல போனா கூட ஏதாவது பையன் ஸ்கூலுக்கு போகாம தெரிஞ்சிட்டு தான் என்னடா அவங்க ஸ்கூல் இல்லையான்றது ரொம்ப ஒரு காமனான செலவடைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸாவே இங்க மாறி இருக்கிற சூழல்ல தான் அங்க வட இந்தியாவில இன்னைக்கு இவங்க குளோரிஃபை பண்ற சங்கிகள் வந்து கொண்டாடக்கூடிய ஆட்சிகள், இல்ல அவங்க அதுதான் ரோல் மாடலா காட்டக்கூடிய ஆட்சியுடைய லட்சணம்ன்றது இப்படிதான் இருக்கு. இப்ப வந்து இது கூட உருட்டை வந்து உருட்டிலாம் வருவாங்க, நம்ம கேட்கறதுன்றது ஒரே ஒரு அடிப்படையான கேள்விதான். 1947 சுதந்திரம் வருது, அதுக்கப்புறம் தான் இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமான வளர்ச்சி அப்படின்றது சாத்தியப்படுது. அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பிடிஆர் சொன்ன முக்கியமான விஷயத்தை நம்ம சுட்டிக்காட்ட வரணும். சமீபத்தில் ஒழுங்கான நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்கறது கிடையாது, மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கறது கிடையாதுன்றது தொடர்பாக பிடிஆர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. வெறும் பணத்தை மட்டும் ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கி அந்த மாநிலத்தை வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாத்திர முடியுமா, வெறும் நான் வந்து ஒரு பணம் ஒதுக்குறேன் அல்லது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியை டைவர்ட் பண்ணி நான் யூபிக்கு கொண்டு போறேன், அப்படி கொண்டு போனா மட்டும் அங்கே வளர்ச்சி சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி சாத்தியப்படாது. உங்களுக்கு கொள்கை இருக்கணும், உங்களுக்கு விஷன் இருக்கணும், நீங்க காசை எதுல போடுறீங்கன்ற அறிவு இருக்கணும், நீங்க எதுல செலவு பண்ண போறீங்கன்ற புத்தி இருக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் வந்து ரிட்டர்ன் ஆகும், அப்போ வந்து அப்பதான் அந்த மாநிலம் வளரும். தமிழ்நாட்டில் கல்வி அப்படின்றது எவ்வளவு முக்கியம்னு அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யோசிச்சிருக்காங்க. இன்னைக்கு காமராஜர் தொடங்கி, அண்ணா தொடங்கி, கலைஞர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, முக ஸ்டாலின் வரைக்கும் கல்விக்கு அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. மதிய உணவு திட்டமா இருக்கலாம், இன்னைக்கு மாணவர்கள் கிடைக்கிற இலவசமான திட்டங்கள், அதாவது மக்களால திட்டங்கள், அவங்களுக்கு கிடைக்கூடிய பஸ் பாஸ்ல இருந்து சாப்பாடுல இருந்து அவங்களுடைய பேகு ட்ரெஸ்ஸு, இப்படி நம்ம பல விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம், லேப்டாப்பு சைக்கிள், பெண்கள் படிப்பதற்காக அவ்வளவு விஷயங்களை தொடர்ச்சியாக அரசுகள் ஊக்குவிச்சுட்டே இருந்தது. அதற்கான காரணம் இது, இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதுக்கான ரிட்டர்ன் அப்படின்றது மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு குழந்தைகிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம், அது ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம், அந்த குழந்தை வந்து தப்பிச்சு படிச்சு வெளியே வந்துட்டா ஒரு ஃபேமிலி அப்படின்றது டெவலப் ஆயிடும், அவ்வளவுதான். அப்போ இந்த மினிமலான கால்குலேஷன் கூட போட முடியாத அளவில் தான் அந்த மாநிலங்கள் இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய வெறும் பணத்தை மட்டும் எடுத்துட்டு போனா மட்டும் இண்டஸ்ட்ரி வந்துருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அங்க
மக்கள் இணைந்து சகோதரத்துவத்துடன் வாழ்றதுக்கான ஸ்பேஸும் இருக்கணும். அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. யூபியில எவ்வளவு மோசமாக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுறாங்க, அவருடைய வீடுகள் இடிக்கப்படுது, எவ்வளவு கார்னர் செய்யப்படுறாங்க, எவ்வளவு ஸ்க்ரூட்டனை செய்யப்படுறாங்க, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கும். அப்போ இங்க சகோதரத்தோடு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சாத்தியப்பட்டதற்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்க வச்சிருந்த விஷன், அவங்க தமிழ்நாட்டை என்னவாக மாத்தணும், இருக்கக்கூடிய வருங்காலத்தை என்னவாக மாத்தணும், இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம என்னவாக மாத்தணும், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம என்ன மாதிரி டெவலப் பண்ணுன்ற பார்வை அவங்களுக்கு இருந்தது, கொள்கை இருந்தது, சுயமரியாதை கொள்கை இருந்தது, இங்க நம்மளை ஒடுக்கிட்டு இருந்த நபர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த திராணி இருந்தது. அதனுடைய விளைவாக தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சாத்தியப்பட்டது. அப்போ எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியான லெவலில் தான் இருந்தாங்க, எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான லெவலில் தான் சுதந்திரம் அடைந்த போது நம்ம இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் வளர்ச்சியை சாத்தியப்படுத்திருக்க, மற்ற மாநிலங்கள் செய்யல அப்படின்னா அந்த மாநிலங்கள் தூத்து போனதுக்கான இடம் அப்படின்றது அவங்கள்ட்ட கொள்கை கிடையாது, விஷனரி லீடர்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, அண்ணா இருந்தார், இது போன்ற முக்கியமான தலைவர்களால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு, மாற்றத்தை செஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் குறையே கிடையாதா, இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வி சிஸ்டம்ல குறை கிடையாதா, படித்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அது இன்னொரு டிபேட். நிச்சயமாக அதுல குறைபாடுகள் இருக்கு, அதை களையணும், இன்னும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அதுக்கான பணியில தான் நம்ம தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்வியிலையும் இன்னைக்கு எல்லாமே அச்சீவ் பண்ணணும், அந்த லெவலில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த இடத்துல யார் அவங்க கம்பேர் பண்றாங்க தான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கானா, ஆமா பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்வதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணுன்றது ஓகே. ஆனா இந்த இடத்துல தமிழ்நாடு மோசம், உத்தரப்பிரதேசம் வந்து சிறந்த மாநிலம், பீகார் சிறந்த மாநிலம், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சிறந்த ஆட்சி கொடுக்கப்படுது அப்படின்றது தான் ஒரு போலியான பொய்யான தகவல், அது ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம சங்கிகளை என்னவா கேட்கலாம், இன்னைக்கு சுமந்த் ராமன் எடுத்துக்கலாம், ரங்கராஜ் பாண்டே எடுத்துக்கலாம், அண்ணாமலை எடுத்துக்கலாம், இந்த அஸ்வத்தம்மன் எடுத்துக்கலாம், இப்படியான வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்க, என்ன பேசுவாங்கன்ற கேள்வி நம்ம முன்னுக்கு வருவோம். அங்க குழந்தைங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த மாநிலம் அவ்வளவு மோசமா, ரொம்ப சுகாதாரமற்ற, ஒரு வாழவே தகுதி இல்லாத இடம் மாதிரியான இடங்கள்ல அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை முன்வைத்து அவங்கள வச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டை வந்து குறைச்சு பேசுறீங்க, இல்ல அந்த மாநிலத்தை காட்டி தமிழ்நாடு மோசம்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், எவ்வளவு திமிர் இருக்கும், இப்போ நம்மளெல்லாம் பார்த்தா எவ்வளோ முட்டாள அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்றதான் இதை பார்க்கும்போது நமக்கு எழுதுகிற கேள்வியா இருக்கு. இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அது என்ன மாதிரியான சமூகத்தில் அந்த எட்டு பேரை காமிச்சாங்க, அந்த ஸ்கூல்லாம் காமிச்சாங்க, அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பா பட்டியல் சமூக வகுப்பான் தெரியல. இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியல் பழமொழியின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இன்னைக்கு நீதிபதியாக மாறியிருக்காங்க. அந்த அளவு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், அதற்கான பணியில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி வரணுன்ற அளவில் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டினுடைய லேண்ட்ஸ்கேப் டிட்டர்மைன் பண்ணுறது இப்படியான ஒரு ஃபியூச்சர் தான். ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது அங்கே சாதாரண குழந்தைங்க கூட ஒரு அடிப்படை வசதி இல்லாத, கரண்ட் இல்லாத, தண்ணி ஒழுங்காக இல்லாத, தண்ணி வசதி இல்லாத, சுகாதார வசதி இல்லாத, மருத்துவமனை வசதி இல்லாத, கல்வி வசதி இல்லாத ஒரு இடத்தை காமிச்சு அது சூப்பரு, நீங்கள் மோசம் அப்படின்னா இவர்களுடைய அஜெண்டா அப்படின்றது மிகவும் மட்டமான அஜெண்டா. தமிழ்நாட்டை இவ்வளவு மோசமாக சீரழிக்க தான் தொடர்ச்சியாக இவர்கள் குரல் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வேலை செய்கிறதும் அதுக்கு தான், இவங்க பிரச்சாரம் செய்கிறதும் அதுக்கு தான், இவங்க பேட்டி கொடுக்குறது பேசுறது எல்லாமே தமிழ்நாட்டை இப்படி சீரழிக்க தான் அப்படின்றதான் நம்மளுடைய டேரக்டான சார்ஜ். அண்ட் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது ஒன்றே ஒன்று தான், அந்த மக்கள் அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களால பவர்ல இருக்க முடியுது. அந்த மக்கள் அவ்வளவு அவங்களுக்கு எந்த டெக்னாலஜியும் போகாம இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அந்த மக்கள் கல்வி பெறாமல் இருக்கிறது, அரசியல் அறிவு பெறாமல் இருக்கிறது தான் இவர்களை தொடர்ச்சியாக ஆட்சியில வச்சிருக்க உதவுது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம், நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.